மகள் துயாவையின் பெயராளே. நம்மாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இறைவன் கொடுத்த அந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய திருப்பலியானது அமலற்ப மேல்நிலை பள்ளி, சிபிஎஸ்சி அகாடமி, லூர்து தொலைக்காட்சி, இறைவனுக்கு நன்றியாகவும், பாபு ராதிகா குழந்தை வரம்பேண்டியும், உத்திரியசாமி திரசம்மாள் ஆண்மலை பாற்றிக்காகவும், மரியம்மா யோகனன் இரண்டாம் ஆண்டு நினைவு நாளில் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும், மகிமை காளிதாஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும், ரத்னசாமி சகாயமேரி இறைவனுக்கு நன்றியாகவும், ஃபெலிக்ஸ் இமானுவேல் சோஃபியாழான் திருமணம் சிறப்பாக நடைபெற வேண்டியும் கருத்துக்கள் நிறைவேறவும், மேலும் சிறப்பாக இத்திருப்பலியில் பங்கெடுத்துள்ள நம் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் இத்திருப்பலியில் நாம் அன்றாடவும். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மன வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். இல்லாமல் இறைவனிடமும் இல்லாமல் இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. கடலாகிய கடவுளை, நாங்கள் முழு உள்ளத்துடன் எங்களை நேர்ந்தளிக்க தடையாயிருக்கின்ற அனைத்து நண்டும் எங்களை விடுவித்தருளும். உம் திருமகன் மனிதரான மாபெரும் நிகழ்ச்சியை தகுந்த முறையில் கொண்டாட நாங்கள் புரியும் வேண்டுதல் உம் திருமுன் எழுவதாக. உம்மோடு தூயாமையில் ஒன்றைப்பில் இறைவனாயென்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுளே வந்து உங்களை விடுவிப்பார். இறைவாக்கினர் எசாயா நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 35 இறை திருவாசனங்கள் 1-10 முடிய. பாலை நிலமும் பால்வெளியும் அகமகிழும், பட்டல் நிலம் அக்களிப்படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும், அது வளமையாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும். லபனோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும், கர்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். ஆண்டவரின் மாட்சிமையும் நம் கடவுளின் பெருமையையும் அவர்கள் காண்பார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திறன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள்
பழி தீர்க்க வருவார். அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். பாலை நிலத்தில் நீரூற்றுகள் பீரிட்டு எழும், வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும். கனல் கக்கும் மணல் பரப்பு நீர் தடாகமாகும், தாகமுற்ற தரை நீரூற்றுகளால் நிறைந்திருக்கும். குள்ள நரி தங்கும் வலைகள் எங்கும் கோரையும் நாணலும் முளைத்து நிற்கும். அங்கே நெடுஞ்சாலை ஒன்று இருக்கும், அது தூய வழி என்று பெயர். தீட்டுப்பற்றோர் அதன் வழியாய் கடந்து செல்லார், அவ்வழி வரும் பேதையரும் வழி தவறி செல்லார். அங்கே சிங்கம் இராது, அவ்வழியில் கொடிய விலங்குகள் செல்வதில்லை, காணப்படுவதும் இல்லை. மீட்படைந்தவர்களே அவ்வழியில் நடப்பார்கள். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர், மகிழ்ந்து பாடிக்கொண்டே சியோனுக்கு வருவர். அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும், அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள், துன்பமும் துயரமும் பறந்தோடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. இதோ நம் இறைவன் வந்து நம்மை விடுவிப்பார். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன், தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிக்கொள்ளும் பல்லவி. பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணி நின்று உண்மை முளைத்தெழும், விண்ணி நின்று நீதி கீழோங்கும் பல்லவி. நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல் விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடிசுவடுகளுக்கு வழிவகுக்கும் பல்லவி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வசனங்கள் 17-26 முடிய. ஒரு நாள் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது கலிலேயா யூதேயா பகுதியில் உள்ள எல்லா ஊர்களிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் வந்திருந்த பரிசேயரும் திருச்சட்ட ஆசிரியர்களும் அமர்ந்திருந்தார்கள். பிணி தீர்ப்பதற்கான ஆண்டவரின் வல்லமையை அவர் கொண்டிருந்தார். அப்பொழுது சிலர் முடக்கு வாதமற்ற ஒருவரை கட்டிலோடு சுமந்து கொண்டு வந்து அவரை உள்ளே கொண்டு போய் இயேசு முன் வைக்க வழி தேடினர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை உள்ளே கொண்டு போக அவர்களால் முடியவில்லை. எனவே அவர்கள் கூரை மேல் ஏறி ஓடுகளை பிரித்து அவ்வழியாய் மக்கள் நடுவில் அவரை கட்டிலோடு இயேசுவுக்கு முன் இறக்கினார்கள். அவர்களுடைய நம்பிக்கையை கண்ட இயேசு அந்த ஆளை பார்த்து,
உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். இதனை கேட்ட மரணல் அறிஞரும் பரிசேயரும், கடவுளை பழித்திருக்கும் இவன் யார், கடவுள் மட்டுமன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என்று எண்ணிக்கொண்டனர். அவர்களின் எண்ணங்களை உய்த்துணர்ந்த இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் எண்ணுகிறது என்ன? உம் பாவங்கள் உமக்கு மன்னிக்கப்பட்டன என்பதா, அல்லது எழுந்து நடக்கவும் என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதம் உற்றவரை நோக்கி, நான் உமக்கு சொல்கிறேன், நீர் எழுந்து உம்முடைய கட்டிலை தூக்கி கொண்டு உமது வீட்டுக்கு போம் என்றார். உடனே அவர் அவர்கள் முன்பாக எழுந்து தாம் படுத்திருந்த கட்டிலை தூக்கி கொண்டு கடவுளை போற்றி புகழ்ந்தவாறே தமது வீட்டுக்கு போனார். இதை கண்ட யாவரும் மெய் மறந்தவராய் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவர்கள் அச்சம் நிறைந்தவராய் இன்று புதுமையானவற்றை கண்டோம் என்று பேசிக் கொண்டார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகமானது பல்வேறு சிந்தனைகளை கருத்துக்களை கொண்டிருக்கின்றது. ஆண்டவர் இயேசுவுக்கு பாவங்களை மன்னிக்கூடிய அதிகாரம் இருக்கின்றது. அதே போல அந்த முடக்குவாத முற்றவனுடைய நம்பிக்கை அவனை குணப்படுத்தியது என பல்வேறு கருத்துக்களை இது கொண்டிருந்தாலும், இன்றைய நாளில் இந்த வாரத்தில் நாம் அன்பினை பற்றி சற்று சிந்தித்து பார்ப்போம். ஏனென்றால் இந்த வாரத்தில் அன்பின் வாரமாக இந்த வாரத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்தில் அன்பு எங்கே வெளிப்படுகிறது என்று பார்க்கின்ற பொழுது லூக்கா நற்செய்தியாளர் சுட்டிக்காட்டுகின்றார், அந்த முடக்குவாதம் உற்ற மனிதனை ஒரு சிலர் தூக்கி வருகின்றார்கள், ஆண்டவர் இயேசுக்கு முன் கொண்டு போக முயற்சி செய்கின்றார்கள், அவர்களால் முடியவில்லை. எனவே ஓடுகளை பிரித்து அவர் முன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்பாக அந்த மனிதனை இறக்கி வைக்கின்றார்கள். இந்த ஒரு சிலர் யார் என்பதை லூக்கா நற்செய்தியாளர் சுட்டிக்காட்டவில்லை. ஒருவேளை அவருடைய உறவுகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், அல்லது அவருடைய மனைவி பிள்ளைகளாக இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய அன்பு இந்த மனிதனுக்கு ஒரு புதிய வாழ்வினை பெற்றுக் கொடுக்கின்றது. அவருடைய அன்புதான் மற்ற மக்கள் அனைவருமே இன்று ஒரு புதுமையானதை கண்டோம் என்று சொல்ல வைக்கின்றது. நினைவு அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்லாமல் அவருடைய நம்பிக்கையும் இன்று போற்றப்படுகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் இது நிகழ்த்த முடியும், இந்த வல்லமையை செய்ய முடியும் என்பதை இந்த உறவினர்களும் அல்லது நண்பர்களும் நம்பினார்கள். எனவே அந்த மனிதனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் கொண்டு வந்தார்கள். அந்த ஒரு முயற்சி தான் அந்த மனிதனுக்கு ஒரு புதிய வாழ்வினை, மகிழ்ச்சியான வாழ்வினை பெற்றுக் கொடுத்தது. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சுட்டிக்காட்டுகின்ற ஒரு அழகான செய்தி என்னவென்றால், நம்மிடம் இருக்கின்ற அன்பானது மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கூடிய ஒன்றாக விளங்கும். எனவே நாம் நம்மிடம் இருக்கின்ற அன்பினை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழாவை கொண்டாட தயார் செய்கின்ற இந்த வேளையில், இந்த பிறப்பு விழா உணர்த்துகின்ற ஒரு மாபெரும் செய்தி என்னவென்றால், இறைவன் நம்மை அன்பு செய்கின்றார். எனவேதான் தன் ஒரே பேரான மகனை உலகத்திற்கு பலியாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தார், பிறக்க செய்தார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த அன்பானது மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதாக, விடுதலை கொடுப்பதாக, மகிழ்ச்சி கொடுப்பதாக இருக்கின்றது. எனவே நாம் இந்த காலகட்டங்களிலே நம்மையே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு விழாவை கொண்டாட தயார் செய்கின்ற வேளையில் நம்மிடம் இருக்கின்ற அன்பினை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். அது மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதாக இருக்கிறதா, அல்லது சுயநலத்தோடு எனது குடும்பத்துக்கு மட்டும்தான் என்னுடைய அன்பு, எனது உறவுகளுக்கு மட்டும்தான் எனது அன்பு என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சற்று சிந்தித்து பார்த்து, நம்முடைய அன்பின் வழியாக மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுப்பவர்களாக என்றும் வாழ தொடர்ந்து இத்திருப்பலில் மன்றாடவும். என்றும் வாழும் எல்லாமுள்ள இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன்.
சகோதர சகோதரர்களை நாம் அனுப்ப கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்டதாக மடிஜெபியுங்கள். இரக்கமுள்ள இறைவா, உம் அருட்கொடையிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை தயவா ஏற்றருளும். உமது அருளால் தான் நாங்கள் பற்றுபடு பக்தி பற்றுதலோடு இவற்றை ஒப்பு கொடுக்கின்றோம். அதை அருளால் எங்களுக்கு நிறைவாழ்வையும் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் பகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் ஆட்சியுடன் வரும்பொழுது நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென வெளிப்படையாக பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பா இருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது, வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய் ஆவியை பொழுது காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் உவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரு கழித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மறை பொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் பொறிய தகுந்தரணங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்
எங்கள் பெயர் ஆயர் அந்தோணி ஆனந்தராயர். ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநடையினர் குறிப்பாக இந்த திருப்பலில் பங்கெடுத்து உம்முடைய ஆசிர்வாதையும் இந்த நாள் முழுவதும் உம்முடைய பாதுகாப்பையும் உமது நிறைவான அன்பையும் பெற்றுக் கொள்வதற்காக இத்திருப்பலில் ஜபிக்கின்ற இந்த இறை மக்கள், இங்கு இருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்துள்ளோம். மேலும் சிறப்பாக தொலைக்காட்சியின் வழியாக, இணையதளத்தின் வழியாக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு திருப்பலி காண்கின்ற அனைத்து விசுவாசிகளையும் நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருந்தோம். உயிர்த்தெழு நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமைக்கும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான மாட்சிமிக்க மரியால், அவருடைய அன்பு கணவர் புனித சூசியப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் மிகுந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆற்றியும் இன்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்தவாறு இவ்வுலகில் இறை அரசு வர வேண்டும் என்று அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடனருள உம்மை மன்ற ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்குமடி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றும் அப்போஸ்தலருக்கும் எழுந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மதுரச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்துள்ள திருவலம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் உலகின் பாவங்களை போக்கும் எங்களுக்கு சமாதானத்தை தந்திரலும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர்.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. வானக தந்தையே, இறைவா, இம்மறு நிகழ்ச்சிகளை அடிக்கடி கொண்டாட எங்களுக்கு வாய்ப்பளித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கள் அன்றாட வாழ்க்கை சூழலில் நிறைவான வாழ்வின் நம்பிக்கை நாங்கள் பற்றுறுதி கொள்ளவும், அவ்வாழ்வை நோக்கி என்றும் பயணம் செய்து கொண்டிருக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே, உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசிர்வற்ற மக்களாய் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மாமே
கருத்துகளுக்காகவும் திருப்பணி நினை கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, முடி நாமம் அச்சுக்கப்படுவதாக, முடி ராஜ்யம் அருக, முடி சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை அருள் நிறைந்த மரியை வாழ்க. கத்திரி பெண்களுக்கு ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே, மதுரமான மரியாயின் மாசிட திருமே, புனித சூசியப்பரி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித குழந்தை சுவை தரிசம்பாளி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஏசு மரி சூசை எங்களை ரட்சியும். பேராலே ஆமென் மரியே வாழ்க.